நஷ்டத்தை ஏற்படுத்தின நான் சிகப்பு மனிதன். நான் சிகப்பு மனிதன் படத்தை விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரித்ததுனாலும் அந்த படத்தை உண்மையில் தயாரித்தது என்னவோ யூடிவி நிறுவனம் தான். யூடிவி கொடுத்த பணத்தில் தான் லாபமாக சில கோடிகளை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தில் படத்தை எடுத்துக்கிட்டாரு விஷால். அதுக்கப்புறம் நான் சிகப்பு மனிதன் படத்தை பப்ளிசிட்டி செஞ்சு வியாபாரம் செய்கிறதும் அதோட லாப நஷ்டமும் யூடிவியை சேர்ந்தது. அதனால நான் சிகப்பு மனிதன் படத்தை மார்க்கெட்டிங் செய்யும் வேலையில் யூடிவி இறங்கினப்போ அவங்கக்கிட்ட விஷால் ஒரு வேண்டுகோளை வச்சுருக்காரு. அதாவது பாரிவேந்தரோட வேந்தர் மூவிஸ் நிறுவனத்துக்கும் தனக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதாகவும் அதனால நான் சிகப்பு மனிதன் படத்தை வேந்தர் மூவிஸ் நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால படத்தை என்கிட்டமே கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு. அதுபடி தமிழக தியேட்டர் ரைட்ஸை 10 கோடிக்கு விஷாலுக்கு கொடுத்துருக்கு யூடிவி. விஷாலோ அதை 11 கோடிக்கு வேந்தர் மூவிஸுக்கு விற்றுருக்காரு. 11 கோடிக்கு வாங்கின வேந்தர் மூவிஸ் சில கோடிகள் லாபம் வச்சு தியேட்டர்காரங்களுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. நெட் ரிசல்ட் என்ன? நான் சிகப்பு மனிதன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாததுனால தியேட்டர்காரங்களுக்கு சுமார் 25% நஷ்டமாக.